குட் டே ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம பிஎஸ்டி சீரியஸ் பயாலஜி சிம்பிளிஃபை தமிழ் சீரியஸோட டெஸ்ட் சீரியஸ் ஐ திங்க் இட் இஸ் ஃபோர்த்து டெஸ்ட் சீரியஸோட ஆன்சர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம் தமிழில். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் எலிமெண்ட் ஹேஸ் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இதில் நம்ம பார்த்தோம்னா இதில் அன்ஃபில்டு இருக்கு, 5s1 வந்து அன்ஃபில்டாக இருக்கு. ஸோ இப்போ s1 இருந்ததுன்னா அது என்ன குரூப் எலிமெண்டாக இருக்கும், அது வந்து ஃபர்ஸ்ட் குரூப், தட் வில் பி எஸ் பிளாக். எஸ் பிளாக்ல வந்து ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்டா இருக்கும். ஸோ எஸ் பிளாக்ல என்னென்ன எலிமெண்ட் நம்மளுக்கு இருக்கு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அங்க லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ரைட், லித்தியம் வந்து எந்த பீரியட்ல வரும், ஃபர்ஸ்ட் பீரியட்ல யூ ஹாவ் 2 எலிமெண்ட்ஸ் ரைட், ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். லித்தியம் வந்து என்ன வரும், 1s1, 2s1, லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. ஸோ 1s2, 2s1. அப்போ இது வந்து என்னது, செகண்ட் பீரியட், இது தேர்ட் பீரியட், இது ஃபோர்த் பீரியட், இது வந்து என்னது, ஃபிஃப்த் பீரியட். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம் அண்ட் சீசியம். ஸோ நம்மளுடைய ஆன்சர் வந்து குட்டே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம பிஎஸ்டி சீரியஸோட டெஸ்ட் ஃபோர்த் டெஸ்ட் சீரியஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதோட ஆன்சர்ஸ் வந்து இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், விச் எலிமெண்ட் ஹேஸ் த ஃபாலோயிங் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நம்மளுக்கு எல்லாமே ஃபில்டாக இருக்கு. எது அன்ஃபில்டாக இருக்கு, 5s1 அன்ஃபில்டாக இருக்கு. தட் மீன்ஸ் வாட், இட் பிலாங்ஸ் டு ஃபர்ஸ்ட் குரூப், தட் டூ இட் இஸ் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் இருக்கிறது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். S1 எலக்ட்ரான் எங்கே என்டர் ஆகும், ஆல்கலி மெட்டல்ஸில் என்டர் ஆகும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் குரூப்பில் என்டர் ஆகுறது வந்து எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ். நமக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் பீரியட்ல வந்து இட் ஸ்டார்ட்ஸ் வித் 1s, அப்போ செகண்ட் பீரியட் 2s, தேர்டு ஃபர்ஸ்ட் பீரியட், செகண்ட் பீரியட், தேர்ட் பீரியட், ஃபோர்த் பீரியட், ஃபிஃப்த் பீரியட். ரைட், ஏன்னா நம்ம ஃபிஃப்த் பீரியட்ல என்ன இருக்கு, 5s. ஃபர்ஸ்ட் பீரியட்ல 1s, 2s, இது செகண்ட் பீரியட்ல 3s வரும், ஃபோர்த் பீரியட்ல என்ன வரும், 4s வரும், ஃபிஃப்த் பீரியட்ல 5s வரும். இப்போ ஆல்கலி மெட்டல்ஸில் ஃபர்ஸ்ட் வர்றதே என்னது, ஃபர்ஸ்ட் பீரியடில் வந்து ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் மட்டும்தான் இருக்கும். அப்போது செகண்டில் வந்து என்ன இருக்குது, லித்தியம் இருக்குது. நெக்ஸ்ட் யூ ஹாவ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம் அண்ட் திஸ் இஸ் ருபீடியம். கிளியர், லித்தியமோட அட்டாமிக் நம்பர் வந்து 3. இது வந்து என்ன எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், 1s2, 2s1. ஸோ த எலக்ட்ரான் என்டர்ஸ் இன் த 2s ஆர்பிட்டல். செகண்ட் பீரியட்லனா 2s. சோடியமோட அட்டாமிக் நம்பர் என்னது, 11. இட் இஸ் 1s2, 2s2, 2p6, 3s1. ஸோ திஸ் இஸ் தேர்ட் பீரியட், பீரியட் பிலாங்ஸ் டு த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இங்கே தேர்ட் பீரியட்ல இது வந்து என்டர் ஆகும், எஸ்ஸோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அண்ட் திஸ் இஸ் தேர்ட் பீரியட். அப்போ 5s1 அப்படின்னா அது எங்கே என்டர் ஆகும், ருபீடியம். த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் திஸ் எலிமெண்ட் இஸ் ருபீடியம். அவர் ஆன்சர் இஸ் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன சொல்லியிருக்காங்க, த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் குரூப் 1 மெட்டல் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம், விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸ்பிளைன்ஸ் திஸ் பிஹேவியர். பர் மெல்டிங் பாயிண்ட், மெல்டிங் பாயிண்ட்னா என்ன அர்த்தம், மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் த மெட்டல் டிக்ரீசஸ் ஃப்ரம் லித்தியம் டு சீசியம். See here, whenever a metal forms a bond, so in the bond a break pannada, idu vandu melting point will be decreasing. So namak idhila option vandu lithium to cesium ionization energy in decreases. Ionization energy na enadhu, metal la irundhu you are taking out of one electron and become cation. So idhudhaan vandu ionization energy. அயனைசேஷன் எனர்ஜியில் மெட்டல்ல இருந்து எலக்ட்ரான் எலக்ட்ரான் இன்வால்வ் ஆகுது, எலக்ட்ரான் எடுக்கிறீங்க. அதே லித்தியம் டு சீசியம் பேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரெடிலி லாஸ்ட். அங்கேயும் நம்ம எலக்ட்ரான் பத்தி தான் பேசுறோம். இங்க வந்து மெட்டாலிக் பாண்ட் பிகம்ஸ் வீக்கர் அண்ட் ஹியர் ஆல்சோ ஃபார் அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ். அட்டாமிக் நம்பர் இன்க்ரீசஸ்னா அகைன் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் எலக்ட்ரான்ஸ். பட் நம்ம இங்க வந்து மெல்டிங் பாயிண்ட் வந்து எதை வச்சு பேஸ் பண்ணி இருக்கு, த மெட்டாலிக் பாண்ட், பாண்ட் பிட்வீன் த மெட்டல்ஸ்.
அதை பிரேக் பண்ணாதான் நம்மளால வந்து மெல்டிங் பாயிண்ட் நிறையா இருக்கா கம்மியா இருக்கா அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ அவர் ஆன்சர் வில் பி சி. செகண்ட் க்வெஸ்சனுக்கு ஆன்சர் இஸ் சி. ஆல் த ஆப்ஷன்ஸ் ஆர் டீலிங் வித் எலக்ட்ரான்ஸ். ஸோ இங்கே எலக்ட்ரான்ஸுக்கும் மெல்டிங் பாயிண்ட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மெல்டிங் பாயிண்ட் எப்போ ஒரு பாண்டை எப்படி பிரேக் பண்ணுறோம், மெட்டாலிக் பாண்டை நம்ம எப்படி பிரேக் பண்ணுறோம், அதை பொறுத்து தான் வந்து மெல்டிங் பாயிண்ட் இருக்கும். ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், தேர்ட் க்வெஸ்சன் வந்து இந்த கேஸ் ஆஃப் த ஃபாலோவிங் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸி. நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, சோடியம், தீஸ் ஆல் பிலாங்ஸ் டு த ஃபர்ஸ்ட் குரூப், சோடியம், பொட்டாசியம், ருபீடியம், சீசியம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சோடியம் வில் பி எக்ஸிபிட்டிங் ஒன்லி என்னது பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, MX கொடுத்துருக்காங்க. MXனா ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் NaCl பிளஸ் Cl2 NaCl3. திஸ் வில் நாட் ஹேப்பன் பிகாஸ் சோடியமுக்கு வந்து எப்பயுமே பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். மற்றதெல்லாம் சில சமயம் வந்து வேற ஆக்சிடேஷன் ஸ்டேட் எக்ஸிபிட் ஆகும், பட் சோடியம் வில் நாட் எக்ஸிபிட் other oxidation state than plus 1. So, our which cannot nu ketirukanga, our answer is A. For third one, the answer is A. Next to fourth question. Identify Mn M2CO3, that is identify Mn M2CO3 which decomposes to give. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வெரி ஈஸி க்வெஸ்சன் தான். இது நம்ம எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லாம் படிச்சிருந்த மாதிரி தெரியும். சி இன் திஸ் கேஸ் லித்தியமோட பெக்யூலியர் ப்ராப்பர்ட்டி இது, லித்தியம் வில் ஈஸிலி டீகம்போஸ் கம்பேர் டு அதர்ஸ். இப்போ லித்தியம் கார்பனேட் வாட் ஹேப்பன்ஸ் ஆன் ஹீட்டிங், இட் டீகம்போசஸ் டு lithium oxide plus CO2. See the oxy acids, that is Li2O3, oxy salt. Oxy salt na enadhu, idhu dhaan oxy salt of lithium are not stable, stable towards heat. That means, in our word, namba enna sollalam, it is not thermally stable compared to others. So, idhiyum namba matha Na2CO3 matha ellame heat panna decompose aagum. But, first, easier decompose aagurthu vandhu Li2CO3 because it is not thermally stable, it is thermally unstable. Next question. மெட்டல் கார்பனேட்ஸ். ஸோ ஐ திங்க் ஐ டென் டேக் த ஃபிஃப்த் க்வெஸ்சன். ஃபிஃப்த் க்வெஸ்சன் லாஸ்ட்டாக நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ பிபிடியில் போர்டில்ன்னு நினைக்க ஃபிஃப்த் க்வெஸ்சன் லாஸ்ட்டாக டிஸ்கஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சிக்ஸ்த் க்வெஸ்சன், மெட்டல் கார்பனேட்ஸ் டீகம்போஸ் ஆன் ஹீட்டிங் டு கிவ் மெட்டல் ஆக்சைடு அண்ட் கார்பன் டை ஆக்சைடு, விச் ஆஃப் த மெட்டல் கார்பனேட் இஸ் லீஸ்ட் தெர்மலி ஸ்டேபிள். இங்கே நம்ம இது வந்து எந்த குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, குரூப் டூ கொடுத்துருக்காங்க. தட் இஸ் குரூப் டூவில் என்னது, பெரிலியம், மெக்னீஷியம், கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், பேரியம். ஸோ ஆப்வியஸ்லி நமக்கு வந்து திஸ் வில் பி லீஸ்ட் தெர்மல். ஸோ தெர்மல் ஸ்டெபிலிட்டி வாட் ஹேப்பன்ஸ், தெர்மல் ஸ்டெபிலிட்டி ஆஃப் த குரூப் டூ இன்க்ரீசஸ் டவுன் த குரூப். இது வந்து என்ன ஆகும், வென் வி ஆர் மூவிங் டவுன் த குரூப் த தெர்மல் ஸ்டெபிலிட்டி இன்க்ரீசஸ் பிகாஸ் டியூ டு த பிக்கர் சைஸ் ஆஃப் கேட்டயான். ஸோ ஏன் பிக்கர் சைஸ் ஆஃப் கேட்டயான்னா, லார்ஜர் த சைஸ் ஆஃப் கேட்டயான், லார்ஜர் த சைஸ் ஆஃப் கேட்டயான், it stabilizes, it stabilizes CO3 2 minus ion. அப்படின்னா என்ன அர்த்தம், லார்ஜர் த சைஸ் ஆஃப் கேட்டயான், அந்த
For example, barium carbonate will be more stable. இது வந்து polarizing ability அதிகமா இருக்கிறதுனால என்ன பண்ணும், இது வந்து மோர் ஸ்டேபிளா இருக்கிறதுனால சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும், டீகம்போஸ் ஆகாது. So when we are moving down the group, the thermal stability increases. அப்ப எது first group ல முதல்ல இருக்கோ அது என்ன பண்ணும், சீக்கிரமா டீகம்போஸ் ஆயிடும். Our sixth answer is A. Next, seventh question. Which of the following soluble in both? So, what is this? இங்க acid லியும் soluble ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. Next, base லியும் soluble ஆகும்னு கொடுத்துருக்காங்க. So, acid லியும் soluble, base லியும் soluble-னா அது என்னவா இருக்கணும், amphoteric இருக்கணும். So, amphoteric means, in this case, நமக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்க, beryllium கொடுத்துருக்காங்க. Next, boron, beryllium, sorry, this is barium. கால்சியம், ஸ்ட்ரோன்சியம், அகெய்ன் விச் இஸ் ஹேவிங், பெரிலியம் இஸ் ஹேவிங் மோர் கோவலன் கேரக்டர் அண்ட் ஆல்சோ இட் சம்டைம்ஸ் ஹவ் அயனிக் கேரக்டர் அண்ட் திஸ் பிஹேவ் லைக்ஸ் ஏ ஆம்போட்டரிக், இட் டிசால்வ்ஸ் இன் போத் ஆசிட் அண்ட் அ பேஸ். ஸோ பிஇ ஓஹெச் டுவைஸ் இஸ் ஆம்போட்டரிக் விச் ரியாக்ட்ஸ் வித் அ ஆசிட். ஆசிட் நம்ம என்ன ஹெச்சிஎல் கொடுத்துருக்காங்களா, ஹெச்சிஎல் கூட ரியாக்ட் ஆகும்போது it forms BCl, BCl2 plus H2O. It reacts with acid. அதே beryllium hydroxide வந்து base கூட பார்க்கும்போது it also forms NaBeO2. It also reacts with the base to form a salt. Our answer is C. Seventh question, the answer is C. Next, eighth question. The first and second ionization energy, ionization enthalpy. இதாவது என்ன கொடுத்துருக்காங்க, first ionization enthalpy வந்து 496 கொடுத்துருக்காங்க, kilojoule per mole. அப்புறம் second ionization energy கொடுத்துருக்காங்க, 4560 kilojoules per mole. That means, first ionization energy, விட second ionization energy ரொம்ப அதிகமா இருக்கு. It is more, very much more. That means what? If you have only one electron, for example, M ல இருந்து, if you are removing N, one electron, it will become M plus. இது வந்து ஒரு inert gas configuration இருந்தாதான், inert gas configuration இருந்தாதான், M2 plus form ஆகிறதுக்கு, you have to supply more energy. அப்போ இங்க வந்து அவுட்டர் மோஸ்ட்ல எப்படி இருக்கணும், ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கணும், which satisfy the first group elements will satisfy. ஃபர்ஸ்ட் குரூப்ஸ் எலமெண்ட்ஸ் எல்லாம் சாட்டிஸ்ஃபை ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம என்ஏ எடுத்துக்கிறோம், என்ஏயோட கான்ஃபிகரேஷன் வந்து என்னது, 11, ஸோ 1s2, 2s2, 2p6, 3s1. இப்போ வி ஆர் ரிமூவிங் ஒன் எலக்ட்ரான், அப்போ என்னாகும், என்ஏ ப்ளஸ். நவ் இட் ஹேஸ் 10 எலக்ட்ரான்ஸ், இட் அட்டைன்ஸ் வாட், இன்னர் கேஸ் கான்ஃபிகரேஷன். அப்போ ரிமூவிங் த அனதர் எலக்ட்ரான், யூ ஹாவ் டு சப்ளை மோர் எனர்ஜி. கிளியர்? ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இது வந்து ஃபர்ஸ்ட் குரூப்ல இருக்கிற எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் HCl அண்ட் H2SO4 ரெஸ்பெக்டிவ்லி வில் பி நீடட் டு ரியாக்ட் கம்ப்ளீட்லி வித் ஒன் மோல் ஆஃப் மெட்டல் ஹைட்ராக்சைட். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம், லெட் அஸ் டேக் சோடியம். சோடியம் ஹைட்ராக்சைட், சோடியம் ஹைட்ராக்சைட்னா NaOH, அதுதான் மெட்டல் ஹைட்ராக்சைட். கிளியர்? இப்போ சோடியம் ஹைட்ராக்சைட் வந்து ஃபர்ஸ்ட் HCl கூட ரியாக்ட் ஆகும்போது நமக்கு என்ன கிடைக்கும், NaCl plus H2O. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்ஃப் பேலன்ஸ்டு, ஒன் மோல் ஆஃப், இங்கே ஒன் மோல் கொடுத்துட்டாங்க, அப்போ இங்கேயும் என்ன வரும், ஒன் மோல் தான் வரும், ரைட்? ஸோ HCl இஸ் ஒன் மோல், ஒன் மோல் எங்கே இருக்கு, இதுக்கு 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 ஒன் மோல் இருக்கு, அப்போ பி ஆப்ஷன் கிடையாது. இப்போ நெக்ஸ்ட், அதே NaOH வந்து H2SO4 கூட ரியாக்ட் பண்ணுறோம். What you will be getting, Na2SO4 plus H2O. பர் இதை பேலன்ஸ் பண்ணனா, இங்கே 2 Na, இங்கே 2 வரும் SO4, வாட்டர் இங்கே வந்து 2 வரும். நவ் இட் இஸ் பேலன்ஸ்ட். அப்போ இங்கே 2 மோலுக்கு 1 மோல் ஆஃப் H2SO4 தான் தேவைப்படுது, ரைட்? அப்போ இங்கே 1 மோல் ஆஃப் NaOH இருந்தால் இங்கே எவ்வளோ தேவைப்பட்டிருக்கும், இங்கே 0.5 மோல்.
அப்படியே நம்ம ஹாஃப் பண்ணிக்க வேண்டியதுதான் 1/2. ஸோ வாட் இஸ் அவர் ஆன்சர்? 1 இருக்கு, H2SO4க்கு வந்து 0.5, HClக்கு வந்து 1. ஆன்சர் இஸ் 81, ஆன்சர் இஸ் ஏ. கிளியர்? இப்போ நம்ம முதல்ல எழுதணும், முக்கியமாக பேலன்ஸ் பண்ணணும், பேலன்ஸ் பண்ணாமல் கம்பேர் பண்ணக்கூடாது. இந்த 2 மோல் ஆஃப் NaOHக்கு 1 மோல் தேவைப்படுது, நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது 1 மோல் தான். அப்போ எவ்வளோ தேவைப்படும்? ஹாஃப் ஆஃப் தட், தட் வில் பி 0.5 மோல். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 9th one. டிகிரி ஆஃப் ஹைட்ரேஷன் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் கேட்டையான். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ரெகார்டிங் ஹைட்ரேஷன் ஆஃப் ஆல்கலி மெட்டல் இஸ் ட்ரூ? ஸோ ஆல்கலி மெட்டல்ஸ் வி நோ தட் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், தட் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ். ஸோ இதில் எது ட்ரூன்னு பார்க்கலாம். ஸ்மாலர் த கேட்டையான் ஹாவ் லோவர் சார்ஜ் டென்சிட்டி. இல்லை, ஸ்மாலர் த கேட்டையான் இருந்ததுன்னா என்னது, சார்ஜ் டென்சிட்டி வில் பி மோர் தான். நெக்ஸ்ட், லார்ஜர் கேட்டையான்ஸ் ஹாவ் கிரேட்டர் சார்ஜ் டென்சிட்டி. இல்லை, இதோட உல்டா, லார்ஜர் கேட்டையான்ஸ்னா வந்து வெளியில் இருக்கும், அப்போ சார்ஜ் டென்சிட்டி வில் பி லெஸ். சார்ஜ் டென்சிட்டினா என்ன? The presence of electron around the nucleus. Smaller the cation have lower polarizing power. இல்லை, ஸ்மாலர் கேட்டையானா இருந்தால் என்னாகும், இந்த நியூக்ளியஸ் பக்கத்திலே இருக்கிறதுனால சீக்கிரமாக எலக்ட்ரான்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணதுனால போலரைசிங் பவர் வில் பி மோர். ஸோ ஸ்மாலர் த கேட்டையான்ஸ், கிரேட்டர் இஸ் த சார்ஜ் டென்சிட்டி அண்ட் கிரேட் போலரைசிங் பவர். ஆன்சர் இஸ் டி, ஸ்மாலர் த கேட்டையான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெஜான்ஸ் ரூலில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோ, Al3+ வந்து ஸ்மாலர் கேட்டையான். So its size is small, what happens? It has more polarizing power. Polarizing power na enna artham? It can easily or effectively pull the electron. Onnu vandu sikkrama electron pull aguduna polarity create agudhu. Polarity na enna? Partial positive charge, partial negative charge varum. Appo our answer is D. What is this question? I think it is 9th question. 9th question, answer is D. Next, 10th question. A compound X on heating produces M2O and water. So X heating, heating nale in presence of oxygen, it produces M2O. அப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? வாட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வாட்டர் வேணும்னாலே இந்த காம்பவுண்டில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஹைட்ராக்சைடு இருக்கணும், ஏதாவது ஒரு ஹைட்ரஜன் பேஸ்டு மாலிக்குல் இருந்தால் தான் நமக்கு வாட்டர் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஏ வந்து LiNO3 இதில் ஹைட்ரஜன் கிடையாது, இதுலேயும் ஹைட்ரஜன் கிடையாது, இதுலேயும் ஹைட்ரஜன் கிடையாது, ஃபஸ்ட்டு எக்ஸிட். ஸோ சிம்பிள், நம்மளுக்கு இதுதான் ஆன்சர் வரணும். 10th one த ஆப்ஷன் வில் பி ஏ தான். ஸோ சிம்பிளாக நமக்கு வாட்டர் அப்படின்னு வர்றதுனாலே கண்டிப்பாக இதில் என்ன இருக்கணும், ஒரு ஒரு ஹெச் இருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதுதான் ஹெச். அப்போது திஸ் இஸ் LiOH. M2O இஸ் ஆப்டைன் பை லித்தியம் இஸ் பேர்ன்ட் இன் ஏர். ஸோ இங்கே வந்து Li2CO3 நம்ம ஹீட் பண்ணினோம்னா நமக்கு என்ன வருது? Li2O+CO2. ஸோ அவர் ஆப்ஷன் இஸ் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், which of the following represent correct order of the ionic radii? For ionic radii pathina Al3+ B3+ aluminium, boron, aluminium, gallium, indium, thallium. Idhula vandu what happens to the ionic radii? Increases down the group. Appo so ionic radii, what is this question? This is 11th question. Correct order of ionic radii. Here, ionic radii is distance between the nucleus and the outermost electron. So we know that ionic radii increases down the group. அப்போ அலுமினியமுக்கு போரானுக்கு இதுக்கு தான் கரெக்டாக இருக்கு. இப்போ டெலூரியம் அண்ட் இண்டியம் பார்த்தோம்னா டெலூரியம் கீழே இருக்கு, இதுக்கு தான் ஹையஸ்ட் அயனிக் ரேடியை வரணும், இது கிடையாது. கேலியம் அண்ட் இல்லியம், ஸோ இதுக்கு தான் ஹையஸ்ட் அயனிக் ரேடியை வரணும். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ த ராங் ஆன்சர். அவர் ஆன்சர் இஸ் ஏ.
Next 12th question. Choose the option that correctly represent decreasing order of Lewis acidity. So what is Lewis acidity? Another capacity to accept pair of electron. அதுதான் வந்து என்னது acidity. So இது if it wants to accept a pair of electron, னா இது எப்படி இருக்கணும்? Electron deficient ஆ இருக்கணும். Electron deficient னா என்னது? It should not satisfy the octet configuration. Outermostல வந்து 8 electrons இருக்கு அப்படின்றது வந்து நம் இது வந்து satisfy பண்ணக்கூடாது. அதுதான் வந்து octet configuration. இப்ப என்ன சொல்லிருக்காங்க? Decreasing order of Lewis acidity. So what is the question? This is 12th question. So நமக்கு same boron, aluminium, gallium, indium. So நமக்கு பார்த்தோம்னா இதுதான் small size. Small size இருக்கும் போது என்ன பண்ணும்? It effectively pull the electrons. So BF3 வந்து எவ்வளோ 6 தான் இருக்கு. Outer configuration is 6. So இது வந்து size smaller இருக்கிறதுனால it will be effectively pull the electrons. That means what? It has a more capacity to gain a pair of electrons. So our option will be A. ஏன்னா கரெக்டா அந்த சைஸ் தான் இருக்கு. மற்றதெல்லாம் மாத்தி மாத்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன். ஐடென்டிஃபை X அண்ட் Y இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். This is 13th question. இப்போ இதுல பார்த்தோம்னா X வந்து சோடியம் அண்ட் பொட்டாசியம் ரெடியூஸ் பண்ணினா நமக்கு B மட்டும் கொடுக்குது. See here, B with N2 on heating, it definitely forms boron nitride. That is B triple bond N. Boron has only 3 outermost electron. Boron nitride தான் form ஆகும். கண்டிப்பா இது ரெண்டு form ஆகிறதுக்கு chance இல்ல. BF3O, N3O chance இல்ல. So the option is between X and C and D. Next, here it forms only boron. So only boron, எங்க removal of water அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. இது வந்து already it's a reducing agent. அப்போ நமக்கு இங்க ஒரு oxygen இருந்தாதான் B2O3 with sodium or potassium அது reduce பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? வெறும் B கிடைக்கும். Then it reacts with N2 form BN. Our option is C. Next question. H3BO3, போரிக் ஆசிட் ரியாக்ட்ஸ் வித் வாட்டர் டு திஸ் இஸ் அ டைரக்ட் க்வெஸ்சன். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்? BOH 4 டைம்ஸ். திஸ் இஸ் H3BO3 பிளஸ் H2O இட் கிவ்ஸ் BOH 4 டைம்ஸ். ஸோ வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அ வீக் மோனோ பேசிக். வீக் இஸ் அ வீக் மோனோ பேசிக் ஆசிட். So it forms this one. This is a direct question. Which of the following statement about aluminium chloride is correct? AlCl3. So AlCl3. AlCl3 ஓட melting point வந்து ரொம்ப அதிகம். It will be around 1900. So this is wrong. It is an ionic compound. No, this is a covalent compound. Then yes, it is soluble in alcohol. The aqueous solution does not conduct electricity. Aqueous solution will conduct electricity. So our answer is, it is C. 15th question, the answer is C. Next, 16th one. What is the value of principal quantum number N for the outermost electron of tin? நம்ம இதுல வந்து tin பார்த்தோம்னா நமக்கு கார்பன் குரூப் தெரிஞ்சிருக்கணும். கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம்
tin lead. Sorry, tin is SN, right? Tin lead. Lead is Pb. For carbon, so this belongs to the second group. First group la hydrogen and helium mattum da irukku. This belongs to third group. This is fourth group and this is fifth group. So what is question? Tin da ketirukanga. For fifth group na it will be having 5s. The principal quantum number for this is 5. Namma endha period la irukko, not group, endha period. This is second period. Endha period la irukko, adoda principal quantum number na idu coincide aagum. So that is the 16th one. The answer is C. That is 5. Next to 17th one. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டைரக்ட் கொஸ்டின். இதோட நம்மளுக்கு ஓர்ஸோட ஃபார்முலாலாம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். பிபிஎஸ் பிபிஎஸ் இஸ் கலீனா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து சி. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் சி இருக்கும்போது வி கேன் ரூல் அவுட் தீஸ் டூ ஆப்ஷன்ஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் எஸ்என்ஓ2. எஸ்என்ஓ2 இஸ் காசிடோரைட். ஸோ செகண்ட் இஸ் டி. செகண்ட் இஸ் டி. ஆக்சுவலா இதோட ஆன்சர் வந்து என்ன வரணும்? டி தான் வரணும். 17th வந்து ஆப்ஷன் டி. தேர்ட் இஸ் ஏ செலுசைட். பிபிஎஸ்4 இஸ் ஆன்சிசைட். நெக்ஸ்ட் 18th கொஸ்டின். ஐடென்டிஃபை த ரெடியூசிங் ஏஜென்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதுல ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்றோம்னா ஏவோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? பிபிஓ2. ஸோ இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுனால 2 × −2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +4. ஆக்சிடேஷன் ஸ்டேட் இதில் வந்து +4. பிக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எஸ்என் வந்து என்னது? எஸ்என் ஆக்சிடேஷன் ஸ்டேட் +4. சிக்கு பார்த்தோம்னா எஸ்என் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இஸ் +2 அண்ட் டி இஸ் ஆல்சோ +4. ஸோ விச் இஸ் ஹேவிங் அ லெஸ் ஆக்சிடைசிங் ஸ்டேட். லெஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட். லெஸ் ஆக்சிடேஷன் ஸ்டேட் வந்து வில் பி ஆக்ட் ஆஸ் அ மோர் தட் இஸ் அ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். அவர் ஆப்ஷன் இஸ் எஸ்என்ஓ. ஆக்சிடேஷன் ஸ்டேட் லெஸ்ஸாக இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ இட் கேன் கிவ் அவுட் சிக்ஸ் எலக்ட்ரான். இன்னும் கொஞ்சம் எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஸோ இட் ஆக்ட் ஆஸ் எ குட் ரெடியூசிங் ஏஜென்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் 19th கொஸ்டின். Here, which of the following reaction does not occur? So, இதில் பார்த்தோம்னா நமக்கு வந்து ஜெர்மானியம் இது நமக்கு வந்து பாயிண்ட்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஜெர்மானியம் இஸ் நாட் அஃபெக்டட் பை வாட்டர். ரீசன் என்னன்னா ஸோ த சர்ஃபேஸ் ஆஃப் லம்ஸ் ஆஃப் ஜெர்மானியம் is protected by very thin layer of GO2. ஜெர்மானியம் ஆக்சைடில் வந்து டைஆக்சைடில் வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ இது வந்து ப்ரொடெக்ட் ஆகிருக்கிறதுனால வாட் ஹேப்பன்ஸ்? இட் வில் நாட் அலோவ் வாட்டர் டு என்டர். இது வந்து இப்போ இதுதான் ஜெர்மானியம் லேயர்னா மேலே வந்து வெறும் தின் லேயர் ஆஃப் என்ன இருக்கு? GO2 இங்கே ப்ரொடெக்ட் ஆயிருக்கு. அப்போ இங்கே வாட்டர் வந்து விழும்போது இட் வில் நாட் அலவ் த வாட்டர் டு ரியாக்ட் வித் ஜெர்மானியம். ஸோ திஸ் வில் நாட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் இஸ் ப்ரொடெக்டட் பை GO2. அவர் ஆப்ஷன் இஸ் டி. நெக்ஸ்ட் 20th கொஸ்டின். Which of the following properties have higher value of for graphite than diamond? So we know id rendume vandu graphite and diamond are made up of carbon. Graphite la carbon enadhu? sp2 hybridized carbon. Diamond la vandu carbon enadhu? sp3 hybridized carbon. Adu clear ah? So idu vandu sp2 ஹைபிரிடைஸ்டு கார்பன் அப்படின்னு இருந்ததுன்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்கும்? சி டபுள் பாண்ட் சி. அப்போ பாண்ட் லென்த் வந்து லெஸ்.
எப்பயுமே வந்து பாண்ட் ஆர்டர், பாண்ட் ஆர்டர்னா என்னது, இங்க வந்து இது பாண்ட் ஆர்டர் வந்து டூ, பாண்ட் ஆர்டர் அதிகமா இருந்தா பாண்ட் லென்த் கம்மியா இருக்கும். இது சி சிங்கிள் பாண்ட் சி, அப்போ இதோட பாண்ட் லென்த் வந்து எப்படி இருக்கும், மோர். நம்ம கொஸ்டின் வந்து ஹையர் வேல்யூ ஃபார் கிராஃபைட், அப்போ சிசி பாண்ட் லென்த் வந்து கண்டிப்பா ஹையர் வேல்யூ கிடையாது, தேர்ட் ஒன் நமக்கு இல்லவே இல்லை. கிளியர். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் எதுலலாம் இல்லை பார்த்தீங்கன்னா, டி ஆப்ஷனை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்தது எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி. வி நோ கிராஃபைட் இஸ் அ கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, பட் டைமண்ட் நாட், தட் இஸ் ஆல்சோ கிளியர், ரைட்? ஸோ ஃபிஃப்த் ஆப்ஷன், ஃபிஃப்த் ஆப்ஷன்ல வந்து கிராஃபைட் இஸ் அ குட் கண்டக்டர் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. இப்போ இங்க ஃபிஃப்த் ஆப்ஷன் வந்து டைமண்டை விட கிராஃபைட்டுக்கு அதிகம், அப்போ ஃபிஃப்த் கண்டிப்பா இன்க்ளூட் ஆயிருக்கணும். பியில ஃபிஃப்த் இல்ல, அப்போ பிய வந்து ரிஜெக்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான் இருக்கு. நெக்ஸ்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கிராஃபைட் இஸ் ஆல்மோஸ்ட் ஒபேக், அப்போ அதுல ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் வந்து கம்மியா தான் இருக்கும். ஸோ திஸ் ஃபோர்த் ஆப்ஷன் ஷுட் ஆல்சோ பி ரூல்ட் அவுட். அப்போ நம்மளுடைய ஆப்ஷன் வந்து சி. எதுக்கு ரெண்டுத்துக்கு? தெர்மல் ஸ்டெபிலிட்டி, தெர்மல் ஸ்டெபிலிட்டி கிராஃபைட்டுக்கு ஹையரா இருக்கு டைமண்டை விட, தெர்மோடைனமிக் ஸ்டெபிலிட்டி ஹையரா இருக்கு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியும் கிராஃபைட்டுக்கு அதிகமா இருக்கு டைமண்டை விட. மற்றது எல்லாமே, மற்றது எல்லாமே டைமண்ட் தான் அதிகமா இருக்கு. நெக்ஸ்ட் 21st க்வெஸ்சன், செலக்ட் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் ஃபார் த ஃபாலோயிங். ஸோ நமக்கு ஃபோர் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியர் தெரிஞ்சாலே நமக்கு இது போரும். ஸோ வாட் இஸ் த ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோ, தெர்மோஸ்பியர் அண்ட் எக்ஸோஸ்பியர். இதுல பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டோஸ்பியர் அண்ட் ஸ்ட்ரோபோஸ்பியர் டுகெதர் இல்லை, நம்மளுக்கு இதுல பார்த்தோம்னா தெர்மோ அண்ட் மீசோ தான், நம்ம டுகெதர் வி கால் இட் அஸ் அயனோஸ்பியர். ஸோ ஸ்ட்ராட்டோ அண்ட் ட்ரோபோ கொடுத்துருக்காங்க, திஸ் இஸ் த ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். அவர் ஆன்சர் ஃபார் 21 இஸ் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 22. மேட்ச் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே டிசீஸ் தான். இது ஒரு டைரக்ட் க்வெஸ்சன், ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். சிலிக்கா, சிலிகோசிஸ் எல்லாமே வந்து லங்ஸை அஃபெக்ட் பண்ணுற டிசீஸ், ஆஸ்பெட்டாஸ், ஆஸ்பெட்டோசிஸ். நெக்ஸ்ட் காட்டன் டஸ்ட் வந்து பயனோசிஸ், பைஸ்னோசிஸ். அயன் வந்து நிமினோ, நிமோனியா. ஸோ டெஃபிஷியன்ட் ஆஃப் அயனா நமக்கு தெரியும், திஸ் இஸ் ஒன் நிமோனோசிஸ். இப்போ நமக்கு ஆப்ஷன் வந்து எது டேலி ஆகுது? So first one is, what is this question? This is 22nd question, right? 22nd question la first one is C, second one is D, first one is C, second one is D, and third one vandu cotton dust, fourth one is B. Okay, so iron is siderosis, this is wrong, this is correct. Our option is C. What is PAN? PAN பார்த்தீங்கன்னா நமக்கு பாலிமர்லயும் வரும், பாலி ஆக்ரிலோ நைட்ரேல், பட் அது இல்லை இங்க. PAN இஸ் பெர் ஆக்சி அசிட்டைல் நைட்ரைட், பெர் ஆக்சி அசிட்டைல் நைட்ரேட். ஸோ இதுல அசிட்டைல் அப்படின்னாலே என்னது, CH3COO-, யூனோ அசிட்டேட் அயான் CH3COOH அசிட்டிக் ஆசிட், இது வந்து அசிட்டைல். பெர், பெர்னா என்ன அர்த்தம், எப்பயுமே ஒரு ஆக்சைடு ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். இப்போ H2O2னா என்ன அர்த்தம், HOOH, இதுதான் பெராக்சைட்.
சோ ஒரு ஆக்சிஜன் அதிகமா இருக்கும். அப்ப வந்து பெருனா என்ன, பெருக்ஸி இங்க ஒரு ஆக்சிஜன் அதிகமா போட்டுடலாம். நைட்ரேட், நைட்ரேட் இஸ் NO2 ரைட். இப்போ எது சாட்டிஸ்ஃபை ஆகுது, கார்பன் வந்து ரெண்டு இருக்கு, ஹைட்ரோஜன் எத்தனை இருக்கு, மூணு இருக்கு, ஆக்சிஜன் எத்தனை இருக்கு, சோ CH3COO. சோ இது நம்ம எப்படி எழுதுனா CH3COO COO, மூணு ஓ, NO2. சோ ஒரு ஆன்சர் இஸ் சி, திஸ் இஸ் பெராக்சி அசிடைல் நைட்ரேட். நெக்ஸ்ட் 24th க்வெஸ்சன். Formation of dash due to acid rain is corrodes the marble of monuments like Taj Mahal. So Taj Mahal is made up of marble, namakku theriyum calcium carbonate. Namakku acid rain la enna irukum, H2SO4 irukum. So that forms enadhu, calcium sulfate. So in the calcium sulfate form aagadnal da enna aagudhu, that தாஜ்மஹால் இஸ் பீயிங் கரோடட். தாஜ்மஹால் இஸ் அ மார்பிள் மேட் அப் ஆஃப் கால்சியம் கார்பனேட். கால்சியம் கார்பனேட் பிளஸ் H2SO4 நமக்கு ரியாக்ட் ஆகும் போது இட் ஃபார்ம்ஸ் திஸ் கால்சியம் சல்ஃபேட் விச் மேக்ஸ் இட்ஸ் கரோட். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பாஸ்பேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் ஓகே பாஸ்பேட்ஸ் அண்ட் நைட்ரேட்ஸ் ஆர் நெசசரி காம்பனன்ட்ஸ் ஆஃப் க்ரோத் ஆஃப் ஆல்கே. ஹவர் எக்ஸஸ் ஆல்கே க்ரோத்தை வந்து வாட்டர் ப்ளூம், வாட்டர் ப்ளூம்னா என்ன அர்த்தம், டெஃபிஷியன்சி ஆஃப் ஆக்சிஜன். ஸோ டெஃபிஷியன்சி ஆஃப் O2 இன் த வாட்டர், இன் வாட்டர் காஸ் பண்ணும். அப்போ நம்ம வாட்டர் டெஃபிஷியன்சி, ஆக்சிஜன் டெஃபிஷியன்சி இருந்தால் என்ன ஆகிடும், நமக்கு லிவிங் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ் எவ்ரி திங் வில் பி அஃபெக்டட், ஆல் பிளான்ஸ் க்ரோயிங் வில்ஸ் ஆல்சோ பி அஃபெக்டட். ஸோ எதுவே எதுவுமே எக்ஸஸாக இருந்தால் ப்ராப்ளம் தான். நெக்ஸ்ட் 26th question, which of the following options is not correct. Marsh gas greenhouse effect, marsh gas vandu greenhouse effect cause pannum, fumes mistik la vandu particulate pollutants irukku. So CO2 is a greenhouse which is responsible of bleaching. So bleaching of vandu calcium sulfate nala erpadudhu. So this statement is not correct and this is correct. 26th option is C. 26th option is C. Next question, 27th. டேஷ் ரியாக்ட்ஸ் வித் நைட்ரோஜன் டை ஆக்சைட் டு கிவ் PAN. ஸோ PAN முன்னாடி க்வெஸ்சன்ல நம்ம பார்த்தோம் என்னது, பெர்ஆக்சி அசைல் நைட்ரேட். ஸோ பெர்ஆக்சி, PA ஃபார் பெர்ஆக்சி. பெர்ஆக்சி எங்க இருக்கு, இங்கே தான் இருக்கு. பெர்ஆக்சி அசைல் இருக்கணும், இங்கே பெர்ஆக்சி மட்டும் கிடையாது. பெர்ஆக்சி அசைல் இருந்தாதான் it reacts to give a PAN. So 27th our option is D. Next 28th question, identify the water sample which was collected during acid rain. So acid rain la water sample eppadi irukum, pH will be lower than 7th லோவரா இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம், அது வந்து அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு, அசிடிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்ல வரும். ஸோ இதுல பிஹெச் எல்லாம் லோவர் தென் 7, சாம்பிள் ஏ வந்து 5.4, இது வந்து லோவர் தென் 7, இது வந்து POH இஸ் 8.4, இதுல வந்து ஆல்கலி. இப்போ வந்து H+ ion கான்சென்ட்ரேஷன் கொடுத்துருக்காங்க, H+ ion வந்து நெகட்டிவ் லாகர்தம் ஆஃப் H+ கான்சென்ட்ரேஷன் இஸ் pH ரைட். அப்போ இது -6 வரும்போது நமக்கு என்ன வரும், 6.something ஆன்சர் வரும். இங்க -9 வரும்போது என்ன வரும், 9.something. அகைன் 6.something இஸ் லெஸ் தென் 7. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ அசிடிக் ப்ராப்பர்ட்டி, இதுக்கும் அசிடிக் ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஆன்சர் இஸ் சாம்பிள் ஏ அண்ட் சி வில் பி ஹேவிங் தட் ஆசிட் ரெயின், நம்மளால அங்கிருந்து அங்க வந்திருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும் pH வச்சு. 28th ஆப்ஷன் இஸ் சி. நெக்ஸ்ட் 29th,
29th enna kuduthirukanga CLF3 is which of the following. So this is also a direct question. CLF3 chlorofluorocarbons is responsible for the decomposition of ozone form oxygen. Which of the following species generated from Cl3? For CLF3 la ozone O3 vandu eppadi irukum O2 plus oxygen free radical ah da irukum. Appo Cl free radical irundha da idu kuda vandu react aagum. It will be Cl free radical. Cl dot vechumna enadhu, it is Cl free radical. Clear? Next question, 30th question. Is given below the concentration of some ions in 4 different samples. So, இதுல நம்ம பார்த்தாலே fluoride ion concentration நம்மளுடைய சாம்பிள்ல எப்பயுமே எப்படி இருக்கணும், கம்மியா தான் இருக்கணும். இதுவும் கண்டிப்பா ஆப்ஷன் வராது. fluoride ion concentration will be less than or equal to 1 parts per million. ஸோ ஆப்ஷன் ஏ அண்ட் சி டில கம்பேர் பண்ணும்போது நமக்கு சாம்பிள் அயான் ட்ரிங்கிங் கான்சென்ட்ரேஷன் ஸ்டாண்டர்ட் இன்டர்நேஷனலி அக்செப்டட் வேல்யூ வந்து சல்ஃபேட் அயான் கான்சென்ட்ரேஷன் எவ்வளோ இருக்கோ சம்திங் அரௌண்ட் 200 பார்ட்ஸ் பர் மில்லியன் பிளஸ் NO3 மைனஸ் அயான் எவ்வளோ இருக்குன்னா 45 பார்ட்ஸ் பர் மில்லியன். தென் பிபி தட் இஸ் லெட் அயான் கான்சென்ட்ரேஷன் வந்து 0.01 தான் இருக்கணும், வெரி லெஸ். எஃப் மைனஸ் வந்து 1 பார்ட்ஸ் பர் மில்லியன். ஸோ நமக்கு இது ஏறக்குறைய டேலி ஆகிறது வந்து சாம்பிள் டி. Because 40 and this 45 by million, so this is sample D is our correct answer. Answer is D. Clear? So number 5th question mattum miss panninom. So I will so what is the 5th question given now? Identify the metal does not form hydride. என்ன கொடுத்துருக்காங்க, மெட்டல் பிளஸ் H2, தே ஹவ் கிவன் MH2. ஸோ விச் ஒன் டஸ் நாட் ஃபார்ம் திஸ் ஹைட்ரைட். நமக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கு, மெக்னீஷியம் கால்சியம் பேரியம் அண்ட் பெரிலியம். ஸோ மெக்னீஷியம் கால்சியம் பேரியம் அண்ட் பெரிலியம். இங்க பெரிலியம் வந்து ஸ்மாலர் கம்பேரிட்டிவ்லி இருக்கும்போது, சி இட் ஹாஸ் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். இந்த மெட்டல் ஹைட்ரைட்ல வந்து என்ன இருக்கணும், மெட்டல் வந்து பாசிட்டிவ் இருக்கும், ஹைட்ரைட் வந்து என்னவா இருக்கும், நெகட்டிவா இருக்கும். பட் மெட்டல் பாசிட்டிவா இருந்தாதான் ஹைட்ரைட் நெகட்டிவா இருக்க முடியும். ஆனா இங்க பெரிலியம்ல வந்து இட் ஹாஸ் லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர். அப்போ பெரிலியம் கொஞ்சம் பாசிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால H- ரியாக்ட் ஆகுறது, டைரக்டா ரியாக்ட் ஆகுறது வந்து கஷ்டமா இருக்கும். ஸோ என்ன பண்ணும், இட் வில் நாட் ரியாக்ட் டைரக்ட்லி. பட் நம்ம அதை ரெடியூஸ் பண்றோம், லித்தியம் அலுமினியம் ஹைட்ரேட் கூட நம்ம ரெடியூஸ் பண்றோம்னா வி கேன் மேக் இட் அஸ் BeH2, பட் இட் வில் நாட் ரியாக்ட் டைரக்ட்லி பிகாஸ் ஆஃப் த லெஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் கேரக்டர் ஆஃப் பெரிலியம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நிறைய வீடியோஸ் பிளஸ் நீட் க்வெஸ்சன்ஸ் எல்லாம் அப்லோட் ஆயிட்டு இருக்கு, சேனலை பாருங்க. தேங்க்ஸ்.